ஏய் கனி, பாத்து மெல்ல போடி. எங்க பாரு சேரும் சகதியுமா இருக்கு. நீ பாட்டுக்கு பரிசல் நடந்து போற, என்னால நடக்கவே முடியல. எப்படி இந்த வயல்ல எல்லாம் நடக்கிறாங்க, எங்களை வேலை செய்யறாங்க? ஏங்க, இது என்ன தார் ரோடா? இது வயலுங்க, அப்படிதான் இருக்கும். அப்பப்ப வெட்டி வெட்டி கொத்தி கொத்தி, அப்புறம் வரப்புல எல்லாம் தண்ணி விடுறதுக்கு அங்கங்க பள்ளம் பள்ளமா நோண்டிதான் வச்சிருப்பாங்க. நாம தான் பாத்து பாத்து தாண்டி தாண்டி வரணும். அதுக்குதான் உங்களை வர வேண்டாம், வீட்லயே இருங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் நான் தான் வருவேன் முந்திக்கிட்டு நின்னீங்க. சரி வாங்க, அப்புறம் பாத்து வழியில பாம்பு கூட கிடக்கும். சரியா, எங்கேயும் எதுவும் காய்க்கு கிடக்குது, புடலங்க கிடக்குது, மிதிச்சு வச்சிடாதீங்க. ஒரே கடிதான் பின்னாடி சொல்ற பாம்பு கிடக்குமா? ஐயோ, என்னங்க இப்படி கேக்குறீங்க? வயல்ல என்ன வேலை இருக்கா? இப்பதான் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சுல, அதுக்காக என்ன வேலை இருக்க போகுதுன்னு கேட்டேன். மத்தபடி எல்லாம் ஏதோ தப்பா கேக்கலடி, நீ அப்படியே கோச்சுக்காத சரியா? எங்க மிஷின் இருக்குதான், இருந்தாலும் மிஷின் மட்டுமே நம்பி நம்ம அப்படியே எல்லாத்தையும் விட்டுட முடியுமா? நம்ம உடம்பு உழைப்பும் கொஞ்சம் இருக்கணுங்க. மிஷின் எல்லாம் இந்த கால தேவைக்காக கண்டுபிடிச்சதுங்க. பத்தாள் செய்யறத ஒரு ஆள் செய்யுது, பத்தாள் வேலையே கிடக்குது. அது போய் பெருமையா பேசுறீங்களே. என் அப்பா அதிகமா குடிக்க காரணமே இந்த மாதிரி வேலை இல்லாததாங்க. வேலை இல்லாம குடிக்கிறாரா? அப்ப குடிக்க மட்டும் காசு எங்க இருந்து வருது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா சொல்லிருக்காரு, எனக்கு சரியா வேலை கிடைக்கல, அதனால நான் குடிக்கிறேன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அவருக்கு காசு எங்க இருந்து வருது ஏதா வருதுன்னா நான் கேட்க மாட்டேன். மாட்டிக்கிட்டியா? சரி போ போ. இது பாருங்க, எங்க பெருமாவும் பெருப்பாவும் என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு தெரியும். விவசாயம்னா என்ன சும்மா நினைச்சிட்டீங்களா? அப்படியே ஒரு விதைய தூவி விட்டா அப்படியே செடியா மரமா வளர்ந்துடும் நினைச்சிங்களா? முதல்ல ஒரு வயலை நடுறதுக்கு அந்த ஏர் ஓட்டணும், அதுக்கப்புறம் தண்ணி வைக்கணும், அப்புறம் வந்து விதை விடணும். விதை விட்டதுக்கு அப்புறம் அது தானா வளர்ந்துடும்னு சொல்லி நம்ம வீட்லயே உட்காந்துக்க கூடாது. தினம் தினம் வயலுக்கு வந்து பாக்கணும். அப்பதான் வயலே, ஐயோ இவன் நம்மள நம்பி வந்திருக்கானே, வந்து பாக்கறானேன்னு சொல்லி நல்ல விளைச்சல குடுக்குமா. எங்க பாட்டி சொல்லி இருக்கு. அப்பாடி அப்பா, நல்ல கிழவி மாதிரி கதை பேசுறடி நீ. சரி போடி. எப்படிங்க நீங்க வந்து என்ன உங்க அப்பா பண்றாருன்னு கேட்டுட்டீங்கல்ல, நான் முழுசா சொல்லிட்டுதான் விடுவேன். நீங்க காதல வாங்கிதான் ஆகணும். என்ன பண்ண? அப்படியே பேசிக்கிட்டே போனாதான் தூரம் தெரியாது. சொல்லு கேக்குறேன். எனக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. எங்களுக்கும் கிராமத்துல வயல்லாம் இருந்துச்சான். எங்க அப்பா தான் எல்லாத்தையும் வித்துட்டு சித்தியோட வந்துட்டாங்களாம். ஆமாங்க, பல பேர் அப்படித்தான் செய்யறாங்க. வெளியூர்ல நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைக்குதுன்னு ஊருக்குள்ளார இருக்கிற நிலத்தை சும்மா வித்து விட்டு அப்படியே போயிடுறாங்க. என்னடி பண்ற, கீழே உட்காந்துட்டேன். இருக்க கொஞ்சம் அமைதியா இருக்க, சத்தப்படாதீங்க, உங்களுக்கு நான் உனக்கு காமிக்கிறேன். என்னன்னு தெரியலையா? இத பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? இந்த இப்படி இருக்குல்ல ரெண்டு கொடுக்கு, எதத்தையும் அப்படியே புடிச்சுக்கிட்டேன்னா கிடைக்காது, கொஞ்சம் புடிங்களே. ஐயோ சாமி, வேணா வேணா, நாளை பிடிக்க மாட்டேன். எங்க இந்தாங்க புடிங்க. இந்த வயல நல்ல நண்டு நிறைய இருக்க போலயே. எங்க அப்படியே நான் புடிச்சு தரேன். இந்த நண்டெல்லாம் உன்னுடைய கைலுக்குள்ள வச்சிருக்கீங்களா? என்னது நண்டெல்லாம் கைலுக்குள்ள போட்டு வைக்கணுமா? அடி பாவி, ஏண்டி விவகாரத்தை இழுக்கிற? ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? எங்க ஏழா கூடமா கடிச்சு வச்சிருச்சுன்னா என்னடி பண்ணுவ? அது ஒண்ணும் ஆகாதுங்க. பாடிக்குறீங்களா? ஒரு நாளைக்கு நத்தைய பிடிச்சி அப்படியே ஊற வச்சு அப்படியே உப்பு போட்டு தண்ணி ஊத்தி அவிச்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன். உடம்புல உள்ள அவ்வளவு கீட்டையும் குறைச்சி உடம்பு அப்படியே குளு 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 ஊளிங்க ஆக்கிடும். பரவாயில்ல, என் பொண்டாட்டி கிராமத்து டாக்டர் தான் போல இருக்கு, நிறைய கைவசம் தெரிஞ்சு வச்சிருக்க. ஆமாங்க, வாங்களேன். இந்த வயல்ல என்னென்ன இருக்கு, எது எது எதுக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படியே இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. இந்த அங்கங்க நரைச்ச முடி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த கீழே பாருங்க, கரிசாங்கனி கிடக்குது பாருங்க. அத அப்படியே எடுத்து சார் புரிஞ்சு தலையில தடவிட்டா போதும். ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறை குளிச்சீங்கன்னா போதும், உங்க வெள்ள முடியெல்லாம் காணாம போயிடும். அப்புறம் இன்னும் என்னென்ன இருக்கு சொல்லு. இன்னும் ஏகப்பட்டது இருக்கு, அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு தலையே சுத்தி போயிடும். அப்ப கிராமத்துல யாருக்கும் மேலுக்கு முடியலன்னா எங்கயும் டாக்டர் கிட்ட எல்லாம் போகவே மாட்டேங்க போலயே. அவ்வளவா யாரும் போக மாட்டோம் தெரியுமா? அந்த நண்டு பாவண்டி கீழே விட்டுடுறி, உனக்கு வேணும்னா நான் கடையில வாங்கி தரேன். சும்மா அதெல்லாம் கடல் நண்டு நல்லாவே இருக்காது. வயல் நண்ட புடிச்சி அம்மில வச்சு நல்லா அரைச்சி அப்படியே நண்டு ரசம் வச்சு குடிச்சோம்னா வச்சுக்கீங்களேன், சளி இருமல எல்லாம் அப்படியே கத்தோட கத்த பறந்து போயிடும். நிஜமாவா? அப்ப நண்டு பிடிக்கலாம்ங்கற. சரி வாடி, இன்னைக்கு பாத்துக்கலாம் ஒரு கை. நண்டு பிடிக்கிறோம், ரசம் வச்சு குடிக்கிறோம், சரியா? பாரு இந்த வேட்டிக்கும் சட்டைக்கும் இப்பதான் நீங்க பொருத்தமா அம்சமா இருக்கீங்க.
அப்படியே நண்டு நத்தை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற ஏரிக்கு போயிட்டு அப்படியே மீன் பிடிச்சி எடுத்துட்டு போய் சுட்டு சாப்பிடலாம் சரிங்களா? பக்கத்துல இருக்க ஏரிக்கா? இது அங்க முதல்ல இருக்குன்னு சொல்லுங்க, நான் வரலட்டியே. முதல்ல எல்லாம் இப்ப தூங்குங்க. தூங்குது முடிச்சிருக்கு, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நான் அங்கதான் வரமாட்டேன். சரி சரி, இந்த பக்கத்துல கம்மா விடுதல அங்க மீன் நிறைய போகும், கொஞ்சம் மடையை கட்டி அப்படியே தண்ணியை இறச்சி ஊத்துனா மீன் எல்லாம் நிக்கும், பிடிச்சிட்டு வந்துடலாம் சரிங்களா? ஏய் என்னடி நீ, எப்படி இதெல்லாம் இதெல்லாம் ஆம்பளைங்க பாக்குற வேலை தானே? ஏங்க, நண்டு பிடிக்கிறது மீன் பிடிக்கிறது நத்தை பிடிக்கிறதுல ஆம்பளை பாக்குற வேலைன்னு யாருங்க சொன்ன? கிராமத்துல எல்லாம் ஆம்பளை பாக்குற வேலை பொம்பளை பாக்குற வேலைன்னு எல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் சமந்தா. நாங்க எல்லாரும் எல்லா செய்யற வேலையும் செய்வோம். சில நேரத்துல வயலுக்கு அறுப்புக்கு ஆள் வரலன்னா நான் கூட போய் அறுப்பறுத்து போட்டிருக்கேன் தெரியுமா? அப்பெல்லாம் எங்க பெரியமா என்னை எப்ப பாரு திட்டுகிட்டே இருக்கும், அப்ப எல்லா வேலையும் என்னதான் செய்ய சொல்லும். அப்ப எல்லா வேலையும் செஞ்சு செஞ்சு பழகிதான் இப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். கனி, நீ சொல்றதெல்லாம் பாக்கல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடி. இந்த பிசினஸ் ஆபீஸ் அப்புறம் பார்ட்னரு அது எல்லாத்தையும் தலைமுழிக்கிட்டு மொத்தமா நம்ம கிராமத்துக்கே வந்துடலாமா? நல்லா அமைதியா இருக்குடி. காலையில எழுந்ததும் குயில் கூற சத்தம், இந்த கிளிங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகுதுங்க, காக்காலாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது, ஆடு மாடு கோழின்னு அப்படியே பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே புதுசா இருக்குடி எல்லாமே. அப்ப கிராமத்துக்கு வந்துட்டா என்ன வேலை செய்வீங்களா? சாப்பாட்டுக்கு என்ன பண்றதா? விவசாயம் தான் பாரு. சரி சரி, இன்னைக்குதான் நம்ம போறோம்ல நம்ம வயலுக்கு, எங்க பெரியப்பட்ட சொல்லி உங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுக்க சொல்றேன், நீ எல்லாத்தையும் கத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அங்க போகவே தேவையில்ல, எங்க பெருமா கூடயும் பெருப்பா கூடயும் இங்கேயே நம்ம இருந்துக்கலாம். ஒரு பேச்சுக்கு இங்கேயே இருக்கலாம்னு சொன்ன, கண்டிப்பா நம்மளோட எதிர்காலம் இந்த கிராமத்துலதான். ஓகேவா? பெரிய மாளிகை வீடெல்லாம் வேணாம், அழகா சின்னதா ஒரு கூரை வீட்டுல நீ நான் நம்ம பசங்க அப்படியே ஆடு மாடு கோழின்னு சொல்லிட்டு சுத்தி நம்மளை சுத்தி ஒரே தோட்டமா வச்சுக்கிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கணும்டி. சும்மா சொல்றீங்க, உண்மையா நம்ம கிராமத்திலே இருப்போம்? எங்க எனக்கு இங்கேயே இருந்துட்டு அங்க சிட்டிக்கு வரவே கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. எப்ப பாரு வண்டி சத்தமா இருக்கு, யாரும் யாருகிட்டயும் பேசவும் மாட்டேங்கிறாங்க, வேலை வேலை வேலைன்னு ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சிட்டிய மாதிரியும் கிராமத்திலயும் வேலை எல்லாம் இருக்கு, ஆனா இங்க இருக்கிற வேலையை யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஊர்ல இருக்கிற வேலையை செஞ்சு அங்க வர காசுக்கு ஊருக்குள்ளே வாழ்ந்தா எல்லாமே சரியா இருக்கும். ரொம்ப அதிகமா ஆசைப்படுறதுதான் நம்ம சிட்டிக்கு போய் வாழணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பணம் சேர்க்கணும்னு எல்லாரும் கிராமத்தை விட்டு அங்க போயிடுறாங்க. இந்த இப்ப எங்க பெருமா வீட்டுக்கு வந்த மூணு நாளா நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க என்கிட்ட பேசுறீங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன், ஆனா இதுவே நம்ம சிட்டிக்கு போயிட்டா ஆபீஸ் ஆபீஸ்னு என் கூட கூட உட்காந்து சாப்பிட மாட்டீங்க, நான் தனியா தான் சாப்பிடணும், வீட்டுல தனியா தான் இருக்கணும். சரிடி சரிடி, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, ஓகேவா? உன் ஆசைப்படியே நம்ம கிராமத்துக்கே வந்துடலாம். சரி சரி, நம்ம இங்கேயே எவ்வளவு நேரம் நின்றுட்டோம் பாரு, வா வா, உங்க பெருமாவும் பெருப்பாவும் தேடுவாங்க வேற. எங்க நம்ம கிராமத்துக்கு வந்த பிறகு மாடுலாம் வாங்கலாம், பால் எல்லாம் கறப்பங்க, மாடு வாங்கி பால் கறந்து எல்லாருக்கும் பால் ஊத்திட்டு தயிர் போட்டு சந்தோஷமா இருக்கலாம். சரிடி. கலை, இனியும் உங்க ஆச்சி நம்மள உள்ள கூப்பிட போறது இல்ல, ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கணும்? வாயும் கலை வேற எங்கேயாவது போலாம். வேற எங்கேயாவது போகணுமா? எங்கடி போற, எங்க போவ சொல்லு. இங்க கோயில் குளம் இல்ல பிளாட்ஃபார்ம்னு போய் படுக்க போறியா? இப்ப ரெண்டு அப்படி சுத்தி அலைஞ்சிட்டு தானே இடமே இல்லைன்னு இங்க வந்திருக்கோம். இந்த பாரு, வாடகை வீடு பாக்குறதுக்கும் கையில ஒரு பைசா கிடையாது, புரியுதா? இது கழுவி விட்டா நம்மளுக்கு வேற ஆளும் இல்ல, இங்க இருக்கிறதா நமக்கு ரெண்டு பேருக்கும் நல்லது. இந்த உன்னை விட்டுட்டு நான் வேலைக்கு போனாலும் இந்த நீ அப்படியே கிழவி கூட இருப்ப, சரியா? பாவண்டி அதுவும் சின்ன வயசுலயே புருஷனை இழந்துருச்சு, எங்க அம்மாவை ஆசை ஆசையா வளர்த்துச்சு, எங்க அம்மாவும் அந்த கிழவியோட விருப்பம் இல்லாத எங்க அப்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து என் ஆயாவே மறந்துடுச்சு. இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சது இப்ப திடீர்னு நாம தேடி வந்தானா என்ன சொல்லும் சொல்லு? அதுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கத்தான் செய்யும், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் விடு, சரியா? அது எப்படி மனசு இறங்கமா போயிடும், என்ன இருந்தாலும் மம்மு விட்டு பேரப்பிள்ள நானே, கண்டிப்பா நம்மள உள்ள வாட கூப்பிடும். கலை பசிக்குது. கலை அண்டி, இது இன்னும் வயிறா வண்ணம் சாலாடி, ஒரு நாளைக்கு எத்தனை மரதான் சாப்பிடுவ? அதுக்கு நான் என்ன பண்ண, பசி எடுக்குது எனக்கு, நான் சின்ன வயசுல இருந்து நிறைய சாப்பிட்டு பழகிட்டேன். நிறைய சாப்பிட்டுல, சாப்பிட்டு மட்டுமே வளர்ந்துருக்க. பாரு சோறு, எங்க போனாலும் சோறு. ஏன்டி இருக்கிற கஷ்டத்தை கொஞ்சமா தான் நினைச்சு பாக்குறியா? ஏன்டி எனக்கு இருக்கிற கவலைக்கு பசியே எடுக்கல, நீ மட்டும் தாண்டி ஓயாம பசிக்குது பசிக்குதுங்கிற. உங்க ஆச்சி ஏதோ நல்ல ருசியா குழம்பு, கலை வாசம் மூக்கு தொலைக்குது. டி சத்தம் மட்டும் பேசாத, எனக்கு அந்த வாசனை இங்க வர இழுக்குது, நான் எதுவும் காமிச்சுக்கிறேன்னா சொல்லு. அந்த கிழவி எப்படி வீராப்பா இருக்கோ அப்படியே நாமல இருக்கணும், புரியுதா? அப்படி என்னால இருக்க முடியாது, எனக்கு சோறுதான் முக்கியம். இம்மிட்டு பக்கனையா பேசுறவன், அன்னைக்கு நிக்கல செத்துடாம இருந்திருக்கணும், அந்த வீட்டுல மூணு வேலை உட்காந்து சாட்டாது போய் இருந்திருக்கலாம். ஓடி குடிய கெடுத்தவள, நீயும் கெட்டு என்னையும் கெடுத்து, ஜெய்ய இப்ப என்ன எங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க பாத்தியா? என்ன பண்றது, எல்லாம் அந்த முண்டகனி கொடுத்த ஐடியா தான், அவதான் சொன்னா இந்த நெக்லஸ் திருட்டு ஜோதி ரூம்க்குள்ள கொண்டு போய் வச்சனா உன் மாமியார் ஜோதியை வெளியே துரத்திடுவாங்க, அப்புறம் இந்த வீட்டுல எல்லா உரிமையும் வாங்கினுக்கு தான் கிடைக்கும். இந்த கொத்துச்சாவியை நீ இடுப்புல மாட்டிக்கிட்டு ஆட்டலாம்னு சொன்ன. இந்தா இப்ப நல்லா இடுப்புல மாட்டிக்கிட்டு ஆட்டுற போல இருக்க கொத்துச்சாவியா?
என்ன செய்யறது, கெட்டது நினைச்சல அதான் எல்லாம் உனக்கே வந்து கெடுதலா முடியுது. சிரிக்கு பத்த மாய இங்கதான் நிக்கிறேனே, இடத்த காலி பண்ண மாட்டாமலையே. நடிக்கிறேன் பசியோட கடக்கிறதுக்கு பதிலா நீ பூச்சி மருந்து குடிச்சிட்டு சாவுற. நீ எல்லாம் அடுத்து உன் ஜோத்துல விஷத்தை வைக்கதாண்டி ஆளு. நீ அப்படி ஏதாவது ரொமாட்டிக்கா பேசு, அப்பதான் உன் ஆச்சிக்கு நம்மளுடைய பாசம் புரியும். அப்புறம்தான் நினைப்பாங்க, ஐயோ இவ்வளவு பாசமா இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அப்படி நம்மள உள்ள சேர்த்துக்குவாங்க. அப்புறம் உன் அம்மாவை பத்தி கொஞ்சம் பிடிக்காத மாதிரியும் பேசு, சரியா? கண்மணி கண்மணி என்னடி ஆச்சு? ஐயோ என் பொண்டாட்டி பாவம் பசி தாங்க மாட்டாளே, இப்படி பசியில மயங்கி விழுறாளே. ஐயோ கடவுளே, உனக்கு கூட கண்ணு இல்லையா? மனசார இவரை கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனையா? பெத்த ஆத்தாலும் என்னைய சேர்த்துக்கல, ஆத்தால பெத்த ஆத்தாலும் என்னைய வெளியே துரத்தி விட்டுச்சு. எங்களுக்கு போவதுக்குன்னு அது இல்லாம கிடக்குறமே, இந்த உலகத்துல நாங்க ஏன் இப்படி கேடுகட்டு போய் கிடக்கணும்? எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமையை நீ நினைக்கிற? எங்களுக்குன்னு ஆதரவுக்கு யாரும் இல்லையே. நான் பண்ண பாவத்துக்கு இந்த பொண்ணு எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? ஐயோ இந்த பால்வடிகிற முகத்தை பார்த்து கூட உனக்கு இறக்க வரலையா ஆத்தா? யா ஆத்தா, அலமேல ஆத்தா. வீட்டை விட்டு வெளியே வந்தா கண்ட கண்ட கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இவன் நடிப்புக்குறப்பதான் அடுத்து என்ன பண்றது? ஐயோ இங்கே உட்காந்து கிடக்க வேண்டியதானா? இரு இரு, கொஞ்ச நேரம் இரு, பொறுத்து பாக்கலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். எதுவா இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு தான் போகணும், சரியா? எல்லா இடத்துலயும் கோவப்பட்டு நான் போற வீட்டை விட்டு இந்த இடம் வேணா அந்த இடம் வேணான்னு கிளம்பி வந்த மாதிரி இங்கேயும் போனா அவ்வளவுதான், அப்புறம் நிக்க வேண்டியதான். பக்கத்துல செல்வி வீடு வரையும் போயிட்டு வர, அது வரையும் என் வீட்டை பாத்துக்க. எதுவும் திருட்டு ஜென்மங்க உள்ள நுழைஞ்சிட போகுது. இதுவே நல்ல ரத்தமா இருந்தா, நல்ல ஜென்மமா இருந்தா இந்த இடத்த விட்டு வெளியில போகணும்னு சொன்ன போதே வெளில போயிருக்கும். சூடு சொல்ற கிட்ட நன்றி கிட்ட ஜென்மம் தானே, எங்கடா கிடைக்கும்? எப்படா எதனா சுருட்டிக்கிட்டு போலாமனு எப்படி பாத்துக்கிட்டு உக்காந்துருக்கோ பாரு. என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஏங்க ஏ கலை, உன்னதான் கேக்குறேன். ஆமா ஆமா, பேசட்டும் விடு. என்ன பண்றது, வயசாயிட்டா அப்படிதான். என்ன பேசுறோம் எது பேசுறோம் உங்களுக்கே தெரியாது. நான் பேசுறது கூட உன் காதுல விழல, அப்படி என்ன யோசனை உனக்கு? அதுவா, ஒண்ணும் இல்ல, நீ வேற ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னல, அதான் கிழவியும் நல்லா ருசியா கம கமனு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு போயிருக்கு. குழம்பு வச்சிருக்காங்க தான், ஆனா நம்மள என்ன சாப்பிடவா சொல்ல போறாங்க? நாம அப்படியே வாய் பாத்துக்கிட்டு நிக்க வேண்டியதே. எதுக்கு வாய் பாத்துட்டு நிக்கணும்? இந்தா பாரு, கிழவி வருதா வரலையான்னு பாத்துக்கிட்டே இரு. நான் உள்ள போய் சோறு குழம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறோம், வச்சு சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடலாம். உங்க ஆச்சி வந்து மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது? என்ன பண்றது, விளக்கு மரத்தை கொண்டு ரெண்டு அடி அடிக்கும், வாங்கிக்கிட்டு அப்படியே அது காலில் விழுந்து என்னைய மன்னிச்சிடுன்னு சொல்ல வேண்டியதே. அப்ப திருடுறது தப்பு இல்லையா? உள்ள போய் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒண்டியே சாப்பிட்டுட்டு எதுவும் மிச்சம் மீதி மிஞ்சினா அது அவனுக்கு கொடுக்கலான்ற மாதிரி இல்ல யோசிக்கிறேன். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. இருக்காத, தெரியுதா? எழுந்துரு, ரெண்டு பேருமே போலாம். எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே குண்டான கழுவி வச்சுட்டு வரலாம். ஏய் பாரு வீட, என்னது இது அரண்மனை மாதிரி இருக்கு. கலை, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலை. சரி சரி, அடுத்ததெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம். முதல்ல நம்ம வந்து வேலையை பார்க்கோம். எங்க வச்சிருக்காங்க சாப்பாட்ட? எங்க வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கழுவி சரியான தில்லாலங்கடி, எப்படியும் நாம வந்து எடுத்து சாப்பிடுவோம்னு சொல்லிதான் எங்கயும் பதுங்க வச்சுட்டு போயிருக்கோம். ஒருவேளை நம்ம சாப்பிடணுன்றதுக்காக சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வெளியே போயிருக்காங்களோ என்னவோ. ஏய், அந்த அளவுக்கு நல்லா இல்லங்கடி அது அடியாது. இந்தா அங்க பறன இருக்கு பாரு, அதுக்குள்ளதான் சோறு குழம்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். கருப்பட்டு குழம்பு, அப்பா நினைச்சு பாக்கவே அப்படியே எனக்கு நாக்குல எச்சு ஊறுது. இன்னைக்கு ஒரு புட்டி புடிச்சு வழிச்சு நக்க வேண்டியதான். ஏய், எனக்கு கருப்பட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும், அதுவும் சாம்பாருக்கு கருவாட்டு தொட்டுக்க அடிப்பொலியா இருக்கும். முதல்ல பேசுறத விட்டுப்பட்டு போய் எங்க இருக்குன்னு எடுத்து போடுடி. கழுவு வந்துருச்சுன்னா காரியம் எல்லாம் கெட்டு போயிடும், தெரியுமா தெரியாதா? இந்த புடி புடி சீக்கிரம் எடுத்து ரெண்டு மூணு வாங்கி அப்படியே சாப்பிடு. ஏ உனக்குடி, கொஞ்சோண்டு சாப்பாடுதான் செஞ்சாங்க, அதான் உனக்கு ஒரு தட்டுல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த வாங்கிக்கோ, இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். சரியா? சரி சரி, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா, வந்துட போகுது கழவி. பாவம்,
எல்லா சாப்பாட்டையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டாப்ல. சரி, அவ வரட்டும், கொஞ்சம் அவளுக்காக சாப்பிட சொல்லிட்டு நம்ம கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு சாப்பாடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா, பசி தாங்க மாட்டேங்கிறா. என்னடி இது, உன் சாப்பாட்டுல மட்டும் முட்டை இருக்கு? ஒரே ஒரு முட்டை தான் இருந்தது, அதான் உனக்கு சாப்பாடு நிறைய கொடுத்துருக்கல, இந்த முட்டையை நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, சாப்பிடு சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. உன் தட்டுல முருங்கை இருக்குல்ல இருக்கே, எனக்கு கருவட்டு குழம்புல போட்ட முருங்கை ரொம்ப பிடிக்கும், ஒண்ணு ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். அதான் உன் தட்டுலயும் கிடக்கல முருங்கை ரெண்டு, அப்புறம் என்ன இங்க வந்து பங்கு கேக்குறேன்? தரமாட்டியா? ஒரு முருங்கை கூட எனக்கு தரமாட்டியா? இன்னும் தோல என்ன பாக்குறேன், நல்லா சாப்பிடு சீக்கிரம். என்ன நீ சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கேன், இல்ல எடுத்து அள்ளி சாப்பிட வேணாமா? குடு, எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லி காமிக்கிறேன். தட்டியாவது மிச்சம் வைப்பியா இல்ல அதிகம் முழுங்கிடுவியா? நீ ஏன் பத்தி எனக்கு தான் தெரியும், நல்ல நெத்திரி பட்ட கருவட்டு குழம்பு, அப்பா என்ன ருசி. என்னடி இந்த நக்கு நக்குறேன், தட்டை கழுவவே தேவையில்ல போல இருக்கு. அப்பா நல்ல சாப்பாடு. உள்ள எதுவும் இருக்கா? இல்ல எல்லாம் காலி ஆயிடுச்சா? சட்டில கருவட்டு குழம்பு வச்சது கொஞ்சம் இருக்கு, அதுல சோத்தப்பட்டு நல்லா பரட்டி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், அப்படி சாப்பிட்டுட்டு வரேன். சீக்கிரம் வாடியே, கழுவி வந்துரு போது, உட்டா இங்கேயே டேரப்பட்டுறோம் போல. ஆமா, கருவட்டு குழம்புக்கும் அடிக்கிற காத்துக்கும் நல்ல தூக்கம் வருது, உட்டா புரட்ட விட்டு தூங்குவேன். செஞ்சாலும் செய்வேன், சீக்கிரம் போ, சட்டில இருக்கிற சோற பூனைக்கன வந்து சாப்பிட்டு போகுது. ஐயோ வர வர வர. இந்த வீட்டுக்கு எப்படி வர வேண்டிய நாம, எப்படி திருட்டுத்தனமா வரோம் பாத்தியா? ஆயிரந்தா இருந்தாலும் திருடு திங்கிறது ஒரு சுகம் தான். டேய் இது என்னடி தட்டுல வறுத்த மீன், மீன் குழம்பு, ஏரா தொக்கு, ஏய் இது எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் தனியா செஞ்சு மூடி வச்சிருந்தாங்க. எனக்குடி இதெல்லாம் எனக்கே பத்தாது, நீ சும்மா இரு, சாப்பிடுறது வேடிக்கை மட்டும் பாரு. தின்னு தோல, உன்னைய மாதிரி சோத்து திருடியா நான் பார்த்ததே இல்லப்பா. அடே கழுவி வந்துருச்சு. யாரு வீட்டுல என்னடா பண்றீங்க?